போராட்டம் முடிஞ்சிருச்சு. நிறைய பாட்டில் அவர் மேலே அடித்து உடச்சிருக்காங்க. எரியிற பெட்ரோல் பாட்டிலில் துருப்பிடிச்சு ஆணி ஸ்க்ரூவெலாம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது பத்தாததுக்கு அந்த ஆணியோடு சேர்த்து பிளாஸ்டிக் துகள்களையும் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாடியில் சல்ஃபியூரிக் ஆசிட் ட்ரேசஸ் நிறைய இருந்தது. தட் மீன்ஸ் ஆசிட்டாலே அடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 49 ஆணி, 9 ஸ்க்ரூ, 103 கிளாஸ் பீசஸ் அவர் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அதோட 100% பர்ன்ஸ். நரகத்தில் கூட தண்டனை இப்படி கடுமையாக இருக்கும்னு நினைக்கல சார். ரொம்ப கொடூரமான சாவு சார். ஹாரிபிள். ரிப்போர்ட் எப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம்? ரிப்போர்ட் நாளைக்கு ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கங்க. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே பாடியை கலெக்ட் பண்ணிக்கங்க. யாசிம் பாய், இதை பண்ணமானுங்க அத்தனை பேரையும் நாளைக்கு விடியறதுக்குள்ளே இதே மாதிரி துடிக்க துடிக்க கொல்லணும். அவசரப்படாத ராவுத்தர், நேற்று 2 போலீஸ்காரங்க, இன்னைக்கு கரீம். யாரோ ஸ்கெட்சு போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. 30 யாருக்கும் வராத தைரியம் இன்னைக்கு எவனுக்கோ வந்திருக்கு. இது என்னன்னு கவனமாக பார்க்கணும். எடிசன், மந்திரிக்கு ஃபோனை போடு. போலீஸ்காரன் யாரையும் இன்வால்வ் ஆவானா இதில் பெருசான்னு சொல்லு. ஓகே, நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? கரீமை கொன்னுருக்கானுங்க. என் கூட்டத்தில் 6 பேர் குத்தா தூக்கியிருக்கானுங்க. இவனுங்களை சும்மா விட சொல்கிறீங்களா செட்டு? யார் என்னன்னு தெரியாமல் வேட்டையாட ஆரம்பித்தா கேங் வர மாதிரி நம்ம ஆளுங்களே ஒருத்தனை ஒருத்த போட ஆரம்பிச்சுக்குவானுங்க. நீ எதுவும் பண்ணாத. இப்போ நெல்லூரில் 100 crore சரக்கு வந்திருக்கு, அதை எடுக்க ஆள் அனுப்பணும். ஏற்பாடு பண்ணு, வரேன். என்னவாப்பா, அண்ணன் செத்து கிடக்கிறான், விதூசி ஏதோ சரக்கு எடுக்க ஆரம்பிச்சு பாருங்க. ஹலோ. ஆ சார், இது கேங் வார் மாதிரி தெரியுது சார். கட்டம் கட்டி பழிவாங்கியிருக்காங்க. நம்ம ஃபாதரா போகணும்னா ராவுத்தர் லாலா எல்லாரையும் என்கொயரி பண்ண வேண்டியதாக இருக்கு. இதுவும் பெருசாக பண்ண வேணாம்னு தமிழ்வாணன் ஆர்டர். கேங் வார் மாதிரி தெரியுதுன்னா அவங்களை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களே அடிச்சுட்டு சாவுத்தோம். நம்ம ஏதாவது பண்ண போனால் ஹியூமன் ரைட்ஸ் அது இது பண்ணும். ஓகே சார், அவங்களே அடிச்சுட்டு சாவுறதுக்கு நாம் எதுக்கு இருப்போம்? வெளியா வெளியா. இப்படியே இருக்க முடியாது ராவுத்தர், வேலை கிடத்துல அடுத்தது பாரு. ஏற்கனவே 5-6 ஆயிடுச்சு. அண்ணனை செஞ்சவன் யாருன்னு தெரியாம ஒரு பாகம் நடத்தாது பாப்பா. கிளம்புறா. யாரோ வீட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை தெரியாது சுத்தம். நாளைக்கு நெல்லூர்லேருந்து சரக்கு எடுக்குது. ராவுத்தர் கரீம் செத்ததுலேருந்து ரொம்ப ஆடி போயிருக்காரு. ஹுசைன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான். பாக்ஸி ஃபோன் பண்ணான். என்ன பண்ண சொல்கிற? அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், நம்ம செய்கிற தொழிலை விட்டுற முடியாதுல்ல. உனக்கு ஓகேன்னா நான் அவனை வேலை பார்க்க சொல்கிறேன். Thank you.
சொல்லுங்க டிசன். ஹலோ லாலா, ஓகே சொல்லிட்டாரு. நீ வேலையை ஆரம்பிச்சிரு பாக்ஸி. நீங்கள் ராவுத்தர் கூட 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இனிமேல் ராவுத்தர் இடத்துல நான் தானா வேலை செய்கிறேன். ஒரு நிமிஷம், இனிமேல் மெட்ராஸில் வந்தான்றான். சரி பாக்ஸி. என்ன அது? கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். ஹலோ லாலா, மெட்ராஸ் எனக்கு தர ஒத்துக்கிட்டாரு. நீ அடிச்ச அடியில் அடி போய் அவங்கள வந்து நின்றுட்டாங்க. நாளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. முடிச்சா நாம தான் எல்லாமே. இனிமேல் ராவுத்தர் கூட எடிசன் லாலா கிடையாது. நாளைக்கு வேலை முடிஞ்ச கையோட ராவுத்தரை செய்கிறோம். உங்கள் சுயநலத்துக்கு என்ன பயன்படுத்திட்டீங்கல்ல, இதுக்கு தான் கரீமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னீங்களா? எனக்கு என் புருஷன் சாவுக்கு காரணமானவங்களை கொல்லணும், அவ்வளோதான். எனக்கு மெட்ராஸும் வேணாம், எதுவும் வேணாம். இந்த போதை மருந்து பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரஷ்யா, உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது, நீ வச்சுக்கிட்டு இருக்க துப்பாக்கி, கரிமக்குள்ள உனக்கு உதவி செஞ்ச ஆளுங்க எல்லாமே அந்த போதை பொருளை வந்தது தான். பிளான் பண்ணி தான் கரிமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னேன். 15 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீ கிடச்ச பயன்படுத்திக்கிட்டேன். உனக்கு அவங்க 3 பேர் கொள்ளணும், எனக்கு மெட்ராஸ் வேணும். கூட இருக்கே உனக்கு ஒரு ஷேர் தரலான்னு நினச்சேன். வேணாம், விட்டு அந்த வேலையை ஆளுங்க பார்த்துப்பாங்க. நீ உன் வேலையை மட்டும் பார். உங்களுக்கெல்லாம் வேறு நல்ல வேலை கிடைக்கல, தப்பான தொழில் பண்ணுறோமேன்ற வருத்தம் உங்களுக்கு இல்லையா? உங்களால் உங்கள் குடும்பமே ஆபத்தில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இது தப்பான தொழில், சரியான தொழில்னு யார் சொன்னா? நம்ம ஊரில் கல் இறக்குனா அது தப்பு, பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. ஆனால் கேரளாவில் கவர்மெண்ட்டே கல் இறக்கி விற்றுட்டுருக்கு. கனடாவில் கவர்மெண்ட்டே கஞ்சாவை போஸ்டல் அனுப்பி விற்கிது. நெதர்லாண்டில் எல்லா ட்ரக்ஸும் லீகல் தான். முக்காவாசி நாட்டில் ப்ராஸ்டியூஷங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில், ஆனால் இங்கே அது கேவலம் தப்பு. இங்கே சட்டம் நல்லது கெட்டது எல்லாம் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்ற மாதிரி தான். எது தேவையோ அதுவே தர்மம். நான் பரம்பரை விவசாயி, இங்கே கஷ்டப்படுறேன். பச்சை தண்ணியை பாட்டில் அடைச்சி கொடுத்தா 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க. நாங்கள் பாடுபட்டு விளைய வச்சதை 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இதுதான் நிலைமைங்க. நல்ல சம்பாத்தியம் இல்லை, வசதியாக வாழ முடியல. நீ இவன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட போயிட்டா. இவன் இந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது. செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம்னு உழைச்சு 45 வயசு ஆயிடுச்சு. இப்போ இதுதான் மிச்சம். நாள் வட்டி, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டிங்க, அடுத்தவங்க உழைப்பை உறிஞ்சி வாழ்கிறாங்களே அட்டைங்க, அதை விட இது ஒன்றும் கேவலம் இல்லை. சம்பளம் வாங்கிட்டு எல்லா வேலைக்கும் லஞ்சம் கேட்குறாங்களே, அதை விட இது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்கூல் ஃபீஸுன்னு அடிக்கிற பிள்ளையை விட இந்த காசு ஒன்றும் பாவம் இல்லை. இது நாங்கள் இந்த உயிரை பணம் வச்சு சம்பாதிக்கிறோம். இங்கே எல்லாமே பணம் தான், அதுக்காக என்ன வேணால் செய்யலான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்வி தந்தையாகலாம், அரசியல்வாதி ஆகலாம், கொடைவள்ளல் ஆகலாம், கிரிமினல்னு கூப்பிட்ட வாயெல்லாம் இப்போ ஐயான்னு கூப்பிடும்.
நான் பாக்ஸ் இறங்கி வச்சுருந்து இன்னொரு மிஸ் சார் எடுத்துகிட்டு வராரு. சரி, பசங்க சாரப்ப டெலிவரி எடுத்துகிட்டு நெல்லூர்லேருந்து வந்துட்டாங்க. சரி போ. ம், சரி தான். மெட்ராஸ் ஒன் தி பாக்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ.
முன்ன 10 நாளில் உன் பையனை கொண்டவங்க எல்லாரையும் போட்டாச்சு பாய். நீங்க உங்க கான்டாக்ட்ல மும்பைல விசாரிச்சு பாருங்க. அதோட அந்த ரெண்டு போலீஸை மர்டர் பண்ணதுல ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே. ஹலோ. ஆ ஹலோ பாய், எனக்கு முக்கியமாக ஒரு இன்ஃபோ வேணும். மெட்ராஸ்ல இருந்து ஏதாவது கேங் மும்பையில் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா? ஜெர்மன் P99 டைப் பிஸ்டல் புதுசாக வாங்கியிருக்காங்க. முக்கியமா இல்ல ஏதாவது பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கானு சீக்கிரமா விசாரிச்சு. ஓகே, மே ஜரூர் பதா கருக்கு ஆப்கு ஃபோன் கரேங்க. ஓகே. செஞ்சாச்சு. மெட்ராஸ் பேரா, மெட்ராஸ் பேரா. நாய், பிளான் முடிகிற வரைக்கும் உனக்கு கூட தெரியவானா நினச்சாடி சார். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதாலா? பாரு, படுத்தாத. உன் பொண்டாட்டி வேற ஏடாளோட மண்ண ட்ரெஸ்ல இருக்கிறான். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ யா நடந்ததை சொல்லிட்டேனா, உன்னை செஞ்சுட்டு நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். சொல்லு. ரஷ்யாதான் கரிம கொன்னா. யார் என்கவுண்டர்ல போட்டாங்களே? இப்ராஹிம் ராவுத்தர் ஆளு. அவன் பொண்டாட்டி ராவுத்தர் தான் அவனை என்கவுண்டர் பண்ண சொன்னாருன்னு அவன் குடும்பத்தை பழி வாங்கணுன்ட்டு துடிச்சிட்ருக்கா. அந்த பாக்ஸி அதுக்கு அவளை யூஸ் பண்ணிக்கிட்டான். அவளை தான் எனக்கு தெரியடா. என்னை விடுங்கடா. ஹலோ லலா, அவளை தான் தெரியும்னு சொல்கிறான். ஆ ஓகே. நாளைக்கு பழி வாங்குறங்க வந்துருவாளுங்க, அதனால லாலா அவளையும் போட சொல்லிட்டு. ஐயா ஆசைப்பட்டான்னு இன்னொருத்தம் பண்டாட்டிய கட்டி வைக்க பிளான் பண்றது உன் பையனுக்கு நீ ஏன் மாமாவில் பாத்துற மாதிரி? பெரிய சாம்ராஜ்யம்லாம் ஒன்னால சாம்பலம் இருக்குது பாய். பையன் ஆசைப்பட்டான்னு எத்தனை உயிர் போயிருக்கு பாத்தியா? புடிச்சிருந்தா தூக்கிட்டு போய் செய்யறத விட்டுட்டு தலைய சுத்தி மூக்கத்தோட பாப்பதுக்கா? இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு அப்படி தெரியும். வெளியே இருந்து எவனுமா வரப்போறான்? உன்கிட்ட வேலை செய்யற நாய் ஏதாவது போய் வாந்தி எடுத்துருக்கோம். பார்த்து கிள்ளி போட்டு வேலையை பாரு பாய், கிளம்பு.